சீரியல் அப்படின்னாவே அதில் வர்ற கதாநாயகி சேலை சுடிதார் போன்ற உடைகளில் பெரும்பாலும் பவ்யமாக தான் இருப்பாங்க. ஆனால் பாய் கட் ஹேர் ஸ்டைல் ஃபேண்ட் ஷர்ட் அப்படின்னு அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்காங்க. ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் சத்யா சீரியலோட கதாநாயகி ஆயிஷா. சத்யா தொடரில் டாம் பாயாக நடித்துட்ருக்காங்க ஆயிஷா. இவங்க முதன் முதலாக விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பொன்மகள் வந்தால் சீரியலில் தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த சீரியலில் ஆயிஷாவுக்கும் இயக்குனருக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக அந்த தொடரில் இருந்து விலகிட்டாங்க. அதுக்கப்புறம் மாயா அப்படிங்கிற சீரியலில் நடிக்க தொடங்கினாங்க. அந்த தொடர் மூலமாக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றாங்க. அந்த சீரியல் முடிவுக்கு வந்ததும் சத்யா தொடரில் நடிச்சிட்ருக்காங்க. இந்த தொடரில் ஆயிஷா ஆணாக நடித்து பெண்களுக்கு இருக்க தன்னம்பிக்கையை வலுப்படுத்தும்படி நடிச்சிட்ருக்காங்க. கேரளாவில் பிறந்து வளர்ந்த ஆயிஷா சென்னையில் இருக்க பிரபல கல்லூரியில் இளங்கலை பட்டப்படிப்பை முடிச்சிருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிருக்கு. முதல் சீரியல்லையே பொன்மகள் வந்தால் ரோஹிணி அப்படின்னு குறிப்பிடுற அளவுக்கு ரசிகர்கள் மத்தியில் பிரபலமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் சன் டிவியோட மாயா, தற்போது சத்யா அப்படின்னு பரபரப்பாக நடிச்சிட்ருக்காங்க. நீல் வட்ட முகம், இன்னசென்ட்டான கண்கள், அது ரசிகர்களை ரொம்பவுமே கவர்ந்திருக்கு. சத்யா தொடரில் ஆயிஷா கூட நடிக்கிற விஷ்ணுவுக்கும் சத்யாவுக்கும் காதல் அப்படின்னு பல கிசுகிசுக்கள் பரவிட்டுருக்கு. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இன்னும் தெரியலை. இதற்கு தாங்கள் இருவரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது தான் ரெண்டு பேரோட பதிலாகவே இருக்கு. சீரியலில் மட்டும் இல்லாமல் வெள்ளித்திரையிலையும் சின்ன ரோலில் நடிச்சிருக்காங்க ஆயிஷா. நடிகர் சந்தானத்தோட தில்லுக்கு துட்டு 2 படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. பட வாய்ப்புக்காக காத்துட்ருக்க ஆயிஷா அதற்கான முக்கிய முயற்சியாக தனது விதவிதமான படங்களை இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுட்டே இருக்காங்க. இவங்களை சின்னத்திரை திரிசா அப்படின்னு ரசிகர்கள் செல்லமாக அழைக்கிறாங்க. டாம்பாய் கெட்டப்பில் சீரியலில் நடித்து போர் அடிச்சிட்டதால் அசத்தலான போஸ் கொடுத்து ஃபோட்டோக்களை இணையதளத்தில் அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. தற்போது ஆல்பம் பாடல்கள்லையும் நடிச்சிட்ருக்காங்க ஆயிஷா. பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பிரபலமான தர்சன் கூட இணைஞ்சு ஒரு ஆல்பத்தில் கலக்கியிருக்காங்க. இந்த பாடலை சித் ஸ்ரீராம் பாடியிருக்காரு. அந்த பாடல் தற்போது இணையதளத்தில் வைரலாக பரவிட்டுருக்கு. நடிப்பை தவிர மற்ற நேரங்களில் டான்ஸ் ஆடுறது, பாடல்கள் கேட்கிறது, வித்தியாசமான உணவுகளை ஒரு கை பார்க்கறது அப்படின்னு பம்பரமாக சுழண்டுட்ருக்காங்க ஆயிஷா. கூடிய சீக்கிரமே ஒரு மிகப்பெரிய ஹீரோயினாக வளம் வர்றதுக்கு வாழ்த்துக்கள் ஆயிஷா.